அண்ணா சீர்மிகு பல்கலைக்கழகம் தான் வரும். நாம அந்த கான்செப்டுக்கே போலையே. அண்ணா சீர்மிகு பல்கலைக்கழகம் நம்ம போகும்போது அவருக்கு முன்னோ கேட்டார்ல அந்த மாதிரி அந்த 69% இடஒதுக்கீடு என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. அது வந்து இன்னைக்கு அங்க இருக்கிறவங்க யாரோ ஒருத்தர் ஒரு தபால் எழுதுனாங்கன்றதுக்காக அந்த தபாலை வச்சு நம்ம வந்து அதுக்கு அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ரெகுலேஷன்ல வரணும், ரெகுலேஷன்ல வரணும். 2017 ஐஓஇ ரெகுலேஷன் ஒன்று போட்டிருக்காங்க, அதில் வந்து பார்லிமெண்ட் ஆக்ட் வரும்னு போட்டிருக்காங்க. அப்படி போகும்போது நமக்கு 69% புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் போராடி தமிழ்நாட்டு மாணாக்கர்களுக்காக கொண்டு வரப்பட்டது இடஒதுக்கீடு. அதை நாம் இன்னைக்கு பறி கொடுத்துட்டு போயிட்டு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஒன்று வச்சுட்டாங்கன்னா நம்ம பிள்ளைங்க போய் சேர முடியாதுல்ல. அதில் எந்த சூழ்நிலையுமே இடஒதுக்கீடு நுழைவுத் தேர்வு கட்டணம் உயர்வுக்கு மாண்புமிகு அம்மாவுடைய அரசு துணை போகாது. மாணாக்கர்களை காப்பது தான் மாண்புமிகு அம்மாவுடைய வழியிலே ஆட்சி செய்யக்கூடிய அண்ணன் எடப்பாடியாருடைய நிலைப்பாடை தவிர அது ஐஓஇ ஸ்டேட்டஸ் வருதுன்றதுக்காக எதையும் பறி கொடுக்க மாண்புமிகு அம்மாவுடைய அரசு தயாராக இல்லை. ஸ்டேட்டஸ் நமக்கு வேண்டியதில்லை. நாம் நல்லாவே இப்போ இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கோம். இன்னும் டெவலப் பண்ணுறதுக்கு நம்ம அரசு மூலியமாகவே பண்ணு கொடுக்க போகிறோம். எல்லாரையும் அவங்க வந்து அந்த ஒரு குறுகிய எண்ணத்தோடு அது சொல்லியிருக்காங்க. அதனால் அதுக்காக எப்படி நீங்கள் அந்த அந்த பணத்தை நீங்கள் சரி பண்ணிக்குவீங்க அப்படின்ற விளக்கத்தை அரசு மூலமா இப்போ நம்ம கேட்டிருக்கோம். பதவி நம்ம கேட்டு இப்போ என்கொயரி போட்டுட்டு இருக்கோம்ல, இப்போ என்ன வேணுன்றது நம்ம தபால் கொடுத்துருக்கோம். அவர் பதில் என்ன கொடுக்குறாருன்றதை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கும். நான் தான் விளக்கமாக சொன்னேன்ல, ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிற டிடிஓ ஜேடிஓ ஒரு தபால் அனுப்புகிறத வச்சுக்கின்னு தபால் அனுப்புகிறாங்க இடஒதுக்கீடு. நாங்கள் வந்து அந்த கவர்மெண்ட் என்ன வச்சுருக்கோ அந்த ஸ்டேட்டில் இருக்கிறத நாங்கள் ஏற்றுக்கிறோன்ட்டு அதுக்கு பின்னாலே பத்திரிகையில் ஒரு அந்த துறையோடைய அமைச்சர் சொல்கிறாரு தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இது சம்மந்தமாக எங்ககிட்ட எந்த கோரிக்கையும் வைக்கலன்றாரு. அப்புறம் அந்த தபால் எப்படி கணக்கு எடுத்துக்கிங்க? 2017 ஐஓஇடைய ஸ்டேட்டஸுக்காக ரெகுலேஷன் போட்டிருக்காங்க, அந்த ரெகுலேஷனில் மாடிஃபிகேஷன் பண்ணணும். இதெல்லாம் எதுவுமே நடக்கலைன்னு வச்சுக்கங்களேன், நாம் அப்புறம் எல்லாத்தையுமே நம்ம பறி கொடுத்த மாதிரி ஆகிடும். அதனால் எந்த விதமான சூழ்நிலையிலும் 69% இடஒதுக்கீடுக்கு பந்தம் வருகின்ற நிலையில் இருந்தாலும் சரி, மாணாக்கர்களுக்கு நுழைவுத் தேர்வு இருக்கின்றது, அதே போல் வெளி மாநிலத்தவர்களை சேர்த்துவதற்காக அதிகப்படியான வாய்ப்புகள் அதில் இருக்கிறது, நம்முடைய நம் தமிழகத்துடைய மாணாக்கர்களுடைய நிலைமை பறிபோகிறது என்ற சூழ்நிலை வருகின்ற பொழுது எதற்குமே அம்மாவுடைய அரசு அதற்கு உறுதுணையாக உடந்தையாக இருக்காது. எதிர்ப்பு தெரிவித்து மாணாக்கர்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றுகின்ற வகையில் தான் எங்களுடைய பணி இருக்கும்.